கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற மிஸ் கூவாகம் அழகி போட்டியில் ஈரோட்டைச் சேர்ந்த ரியா சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான கூவாகம் திருவிழா கடந்த 9ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் விழுப்புரத்தில் திருநங்கைகள் குவிந்தனர். இவர்களில் சிறந்த திருநங்கைகளை தேர்வு செய்வதற்காக மிஸ் கூவாகம் அழகி போட்டி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் நடைபெற்றது. அமைச்சர் பொன்முடி தலைமை தாங்கி போட்டியை தொடங்கி வைத்தார். அழகு, ஆடை, பாவனை, பொது அறிவு மற்றும் பாலியல் நோய் விழிப்புணர்வு போன்றவை குறித்த கேள்விகள் கேட்கப்பட்டன. சிறப்பான முறையில் பதிலளித்த 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இவர்களில் ஈரோட்டைச் சேர்ந்த ரியா முதலிடம் பிடித்து மிஸ் கூவாகம் அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திஸ் இஸ் ரியா, ரியா ஃப்ரம் ஈரோடு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிஸ் கூவாகம்ல ஃபஸ்ட்டு டைட்டில் வின்னராக வந்தது. இது என்னோடய ரொம்ப வருஷ கனவு. இந்த டைட்டில் நான் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பின்னாடி இளம் திருநங்கைகள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் வாழ்க்கையில் சாதிக்கணும், நிறைய வெற்றிகளை காணணும். தூத்துக்குடியைச் சேர்ந்த நேஹா 2ஆம் இடத்தையும் சென்னையைச் சேர்ந்த யுவஞ்சலின் ஜான் 3ஆம் இடத்தையும் தட்டிச் சென்றனர். இவர்களுக்கு கிரீடம் சூட்டப்பட்டு முதல் பரிசாக 50,000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 25,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 11,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு சக திருநங்கைகள் வாழ்த்து கூறி மகிழ்ச்சியை தெரிவித்தனர். மேலும் நடன போட்டிகள், கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற திருநங்கைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.